மிகச் சிறப்பாக சொன்னார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள், தாம் உடமை வைத்து இழக்கும் வண்கனார். பிறருக்கு கொடுப்பதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, பிறருக்கு தருவதில் கிடைக்கிற பேரின்பம், அதைவிட ஒரு பேரின்பம் கிடையாது. அதனால்தான் எவ்வளவு செல்வம் கிடைத்தாலும் கொடுக்க முடியாதவர்களை பார்த்து திருவள்ளுவர் வேகமாக திட்டுவார், கோபமாக திட்டுவார். நாளைய தினம் நண்பர்கள் தினம் என்று அறிவிக்கிறார்கள், நட்பின் தினம் என்று. ஆனால் நட்பு எப்படி இருக்க வேண்டும்? திருவள்ளுவர் தெளிவாய் சொல்வார், வாழ்க்கைக்கு தேவை எது நட்பு, அந்த உண்மை நட்பை, அன்பு நட்பை, வாழ்வின் ஏற்ற இறக்கங்களில் ஒரு நல்ல தோழமையாக விளங்க வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிற நட்பு. உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். பார்த்து பழகினால்தான் நட்பு என்று இல்லை, பார்க்காமல் பழகாமல் கூட நட்பு வளரும். கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு, பிசுராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் சந்தித்ததே கிடையாது. ஆனால் சந்திக்காத கோப்பெருஞ்சோழன், பிசுராந்தையார் என்ற என் நண்பன் வருவான், அவனுக்காக நான் உயிர் விடுகிற நேரத்தில் என்னோடு சேர்ந்து அவனும் இறப்பான், வடப்பக்கம் எனக்காக அவனுக்கு இடம் ஒதுக்கி வை. இதைவிட நட்பு என்ன வேண்டும்? உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். திருக்கோயிலூர் ஆற்றின் நடுவே ஒரு பெரிய குன்று இருக்கிறது, இன்றும் பார்க்கலாம் திருவண்ணாமலை செல்லுகிற பாதையில். அந்த திருக்கோயிலூர் ஆற்றின் நடுவே இருக்கிற குன்று இருக்கிறதே, அதுதான் நட்பின் குன்று. இந்த உலகத்தில் நட்பு இருக்கிறவரை அந்த குன்று வாழும். அந்த குன்றின் உச்சியிலே தான், அந்த சின்ன குன்றின் உச்சியிலே தான், ஒரு 15-20 அடி உயர அந்த குன்றிலே தான் கபிலன் என்ற புலவன் உயிர் துறந்தான், வடக்கிருந்து உயிர் துறந்தான். எதற்காக உயிர் துறந்தான்? பாரி என்ற மன்னன் பரம்பு மலையை ஆண்டான். அந்த நண்பனோடு அந்த பாரியிடம் எந்த பரிசிலையும் பெறாதவன், பாரியை பாடினான் ஆனால் பரிசில் பெறாதவன். தன் அருமை நண்பன் பாரி மடைந்தவுடன், அவன் வாழ்க்கை முடிந்தவுடன், அவனுடைய 2 மகள்களையும் தக்க இடத்தில் திருமணம் செய்துவிட்டு நண்பன் மறைந்து விட்டான், பாரி மறைந்து விட்டான். பாரி மறைவுக்கு பிறகு அவன் 2 பெண்களும் அனாதைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வழித்து விட்டு தன் வாழ்க்கையை துறக்கிறான், அவர்களை தக்க இடத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டு. நண்பன் மறைந்த பிறகு நண்பன் இந்த மண்ணில் விட்டு சென்ற கடமையை நிறைவேற்றுவதுதான் உண்மையான நட்பு. அந்த நட்பை வளர்க்கிற திசையில் நம் வாழ்வு நகரட்டும். சுருக்கமாக சொன்னால், வாழ்க்கையின் எல்லா தளங்களுக்கும் திருக்குறள் வழிகாட்டுகிறது, எல்லா தளங்களிலும் நம்மை வாழ வைக்கிறது. திருக்குறள் என்ற கைவிளக்கை பிடித்து கொண்டால் அது காட்டு வழிப்பாதைக்கும் வெளிச்சம் காட்டும், கடல் வழிப்பாதைக்கு கலங்கரை விளக்கமாய் வெளிச்சம் காட்டும், குன்றின் மேலிட்ட விளக்காகவும் நமக்கு ஒளி காட்டும். தெளிவாய் சொன்னால், தீர்க்கமாய் சொன்னால், வாழ்க்கை என்ன? அன்பும் அறிவும் இணைகிற போது வாழ்வு அருள்மயமாகும். அன்பும் அறிவும் இணைகிற போது வாழ்வு அருள்மயமாகும். அன்பும் அறிவும் பிரிகிற போது வாழ்வு இருள்மயமாகும். வாழ்வை அருள்மயமான ஒளியாக்க திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழச் சொல்கிறது. அந்த நெறிமுறைப்படி வாழ்ந்து நமது வான நிலையை, உயர்நிலையை இந்த மண்ணிலேயே அடைவதற்கு வழிகாட்டுகிறது. எல்லோரும் அமரத்துவம் எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும், இந்தியா உலகிற்கழிக்கும் என்று பாரதி சொன்னானே, அந்த நிலையைத்தான் திருக்குறள் இந்த மண்ணிலேயே வாழ்ந்து காட்டு அமரத்துவம் அடைகிற வழியை காட்டுகிறது. அந்த வாழ்க்கையை வாழ இளைய தலைமுறை திருக்குறளை வாசிக்கட்டும், நேசிக்கட்டும், திருக்குறளை சுவாசிக்கட்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த நம்முடைய திருப்பூர் தமிழ்ச்சங்கங்களுக்கும், நட்பு கரங்களுக்கும், முத்தமிழ்ச்சங்கத்திற்கும், உலக திருக்குறள் பேரவை திருப்பூர் கிளைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.